பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேற்று வந்து நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். எது தொடர்பாக அப்படின்னா, ஆர்டிஐ சம்மந்தமான வீடியோ தான் அது. அதாவது தகவல் ஆணையத்தில் ஒரு மாதிரி விண்ணப்பம் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து மேற்கோள் காட்டி ஒரு பத்திரிகையில் வெளிவந்த செய்தியை நம்ம வந்து என்ன செய்தோம் அப்படின்னா வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அந்த மாதிரி படிவத்தை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம். அதாவது ஆணையத்தோட உத்தரவை மதிக்காத பொதுத்தகவல் அலுவலகம் போது மறுபடியும் வந்து புகார் கொடுக்கறதை குறித்து தான் நம்ம அந்த வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ அதில் அந்த பிடிஎஃப் கொடுத்துருந்தாலும் அதில் டவுன்லோட் பண்ணிக்கிட்ட உறவுகள் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டது என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் மூலம் இதை வந்து எப்படி பூர்த்தி பண்ணுறதுன்னு நீங்கள் ஒரு வீடியோ பதிவு பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. இது சாதாரணமாக எல்லாருமே ஒரு அஞ்சாவது படிச்சிருந்தாலே போதும், நம்ம அழகாக பூர்த்தி பண்ணிட முடியும். ஏன்னா எல்லாமே தமிழில் தான் இருக்குது, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் இதில் எப்படி பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டதுக்காக நம்ம இந்த வீடியோவை நம்ம பதிகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விண்ணப்ப படிவமானது நம்ம வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த விண்ணப்ப படிவம் எதற்கு அனுப்பணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆணையத்தின் ஆணை நிறைவேற்றப்படாத குறித்து மேல்முறையீட்டு விண்ணப்பம். அதாவது வந்து ஆணையம் வந்து தீர்ப்பு போடுது, நம்ம வந்து ஆர்டிஐ பதிவு பண்ணுறோம், சரியான பதில் கிடைக்கல அப்படின்னா ஃபஸ்ட் அப்பீல் போகிறோம், செகண்ட் அப்பீல் போகிறோம், செகண்ட் அப்பீலும் தகவல் ஆணையத்துக்கு போகிறோம். தகவல் ஆணையர் நம்மளை கூப்பிட்டு என்ன செய்வாங்க, ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பிஐஓ ப்ளஸ் மனுதாரர் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணி வழக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா முடிச்சு வைப்பாங்க, அதற்கான தீர்ப்பும் வெளியிடுவாங்க. ஆல்ரெடி அந்த வழக்கு முடியும் போது அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 15 நாட்களுக்குள்ளே மனுதாரர் கேட்ட தகவலை நீங்கள் கொடுத்துருங்க, இல்லை ஒரு மாத கால அளவில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஏவுக்கு ஆர்டர் போட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வெளியிடுவாங்க. அப்படி வெளியிடும்போது அந்த ஆர்டரை வந்து அந்த பிஐஓ மதிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மறுபடியும் வந்து தகவல் ஆணையத்துக்கிட்ட இதை விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி பண்ணி நம்ம புகார் கொடுக்கறதுக்கான படிவம் தான் இந்த படிவம். இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதாவது தகவல் ஆணைய ஆர்டர் போட்டு அந்த ஆர்டரை மதிக்காத பிஐஓ மேலே மறுபடியும் நம்ம வந்து புகார் கொடுப்பது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிவமானது இது எப்படி பூர்த்தி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுதாரர் பெயர், முகவரி, இதை டீட்டெயிலை வந்து நம்ம கொடுத்துக்கணும். மூணாவதுல சொல்லியிருக்கபடி கைபேசி எண் வந்து கட்டாயம் கொடுத்தே ஆகணும். நம்ம இந்த படிவத்தை நம்ம வந்து பதிவஞ்சலில் அனுப்புனது உடனே நம்ம கைபேசி எண்ணுக்கு தான் நம்ம குறுஞ்செய்தி வந்து அனுப்புவாங்க, குறுஞ்செய்தி வந்து கட்டாயம் வந்து அனுப்புவாங்க. அதனால் வந்து நம்மளை அழைச்சும் கூப்பிடுவாங்க, இன்றைக்கி வந்து மறுபடியும் வந்து விசாரணை ஒன்று நடக்கும், அதனால் வந்து நீங்கள் ரெடியாக இருங்கன்னு சொல்லணும் அப்படின்னா, தகவல் ஆணையம் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கைபேசி எண் கட்டாயமாக கொடுக்கணும். மின்னஞ்சல் கொடுக்குறோமோ இல்லையோ கைபேசி எண் வந்து கட்டாயம் கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் மின்னஞ்சல் கொடுத்துறாந்தாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் இல்லை, அது உங்களோட விருப்பம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆணையத்தின் ஆணை எண் மற்றும் நாள், அதாவது ஆர்டர் காப்பி இஷ்யூ பண்ணியிருப்பாங்களே அந்த ஆர்டர் காப்பியில் மேலே பார்த்திங்கன்னா தீர்ப்போட எண் இருக்கும், கண்டிப்பாக அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி காட்டணும். டேட்டும் எந்த டேட்டில் வந்து அதை இந்த தீர்ப்பு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகவல் நிலைக்கு குறிப்பிட்ட கால வரம்பு, அந்த தீர்ப்பில் வந்து பிஐஓவுக்கு ஆர்டர் போட்டிருப்பாங்க இல்லையா, 15 நாட்களுக்குள்ளே மனுதாரருக்கு தகவல் கொடுத்துருங்க, இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே தகவல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, எவ்வளோ காலவரம்பு நிர்ணயிச்சிருக்காங்களோ அந்த காலவரம்பு வந்து இதில் வந்து நம்ம எழுதணும். 15 நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 30 நாள் சொல்லியிருந்தாங்க 30 நாள் இதில் நம்ம எழுதிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொது தகவல் அலுவலர் பெயர், பதவி பெயர் மற்றும் முகவரியை பற்றி இதில் எழுத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தீங்க, வழக்கு விசாரணை நடக்கும்போது எந்த பிஐஓ வந்திருந்தார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு நீங்கள் அவருடைய டீட்டெயில் பற்றி எழுதணும். இப்போ வந்து நீங்கள் நில சம்மந்தப்பட்ட தகவல்களை கேட்டு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நீங்கள் அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அவர் தான் வந்து என்ன செய்வார், பிஐஓ வருவார். ஸோ அந்த உங்கள் வட்டாட்சியர் அலுவலகம் எங்கே இருக்கோ அந்த முகவரி அதில் எழுதி அந்த வட்டாட்சியருடைய துணை வட்டாட்சியருடைய பேர் தெரிஞ்சால் பேர் எழுதலாம், அப்படின்னா தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் பிஐஓன்னு சொல்லிட்டு இங்கே இதில் என்ன செய்யலாம்னா நீங்கள் மேற்கோள் காட்டிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆர்டிஐ பண்ணியிருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிஓ டீட்டெயில் அந்த முகவரி எல்லாத்தையும் இதில் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகவல் ஏதும் கிடைத்திருப்பின் அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தகவல் ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படின்னா ரெண்டு பக்கம் கிடச்சிருக்கு, மூணு பக்கம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இதில் டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா கிடைத்த நாள் தகவல் கிடைத்திருப்பின் அதன் நகல் கட்டாயம் வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கீழே சொல்லியிருக்காங்களே. இதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10 பக்கத்தில் இருக்கும் நம்ம கேட்ட தகவல், ஆனால் அது ஒரே பக்கமாக என்ன செய்யப்பா முடிச்சிருப்பாங்க, தகவல் ஆணையத்தில் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு சும்மா தகவல் கொடுக்கணுங்கிறக்காண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம இதை மேற்கோள் காட்ட முடியும். அதாவது வந்து முழு தகவலும் கிடைக்க பெறலை,
இந்த ரெண்டு பக்கம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கொடுத்த பதிலை வந்து செராக்ஸ் எடுத்து நம்ம இதோட பின் பண்ணிக்கிறணும். பின் பண்ணி கண்டிப்பாக இந்த ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்கிறத இதில் மென்ஷன் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முறையீட்டிற்கான காரணம் மற்றும் கோரிக்கை. இதில் என்ன காரணம் அப்படின்னா, இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா 15 நாள் நீங்கள் ஆர்டர் போட்டிருக்கீங்க, அந்த ஆர்டருக்கு வந்து அவங்க ஒபே பண்ணலை அப்படிங்கிற காரணத்தை நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்து அதான் வந்து தவறான தகவல் தந்திருக்காங்க, முழு தகவல் தரல, இந்த காரணத்தை வந்து கட்டாயமாக வந்து நம்ம இந்த இடத்துல வந்து எழுத வேண்டிய தேவை இருக்குது. 10 என்ன சொல்லியிருக்காங்க, இந்த விண்ணப்பத்தை தாக்கல் செய்வதில் தாமதம் ஏதும் இருப்பின் அதற்கான காரணங்களை வந்து கட்டாயமாக நம்ம சொல்ல வேண்டிய, அதாவது வந்து இப்போ வந்து 15 நாள் தகவலை வந்து கொடுத்துருங்கன்னு ஆர்டர் போட்டதுக்கப்புறம் பிஏஓ தரலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து 20வது நாளில் இந்த படிவத்தை பூர்த்தி பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா தகவலத்துக்கு அனுப்பலாம். ஒருவேளை நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்ம காரணமாக நம்ம வந்து இந்த நான் கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணாமல் இருக்கிறோம், அனுப்பாமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்பு சரியில்லை, இல்லை ஏதாவது வெளியூர் போயிட்டேன், இந்த மாதிரி காரணங்களை வந்து கட்டாயமாக நம்ம சொல்ல வேண்டிய, தாமதித்து நம்ம இதை அப்பீல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து காரணத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அது இந்த காரணத்தை இந்த 10வது பாயிண்டில் நீங்கள் எழுதிக்கிறீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சரிபார்த்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படிங்கிற இடத்துல உங்கள் பேர் போட்டுக்கலாம். இதனால் மேற் கூறப்பட்டுள்ள அனைத்து விவரங்களும் எனது அறிவுக்கு தெரிந்த வரையில் உண்மையானவை, சரியானவை மற்றும் எவ்வித தகவலும் அதில் வந்து மறைக்கப்படவில்லை என உள்ளார்ந்து உறுதி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன எழுதியிருக்காங்க, மேலும் இம்முறையீட்டு விண்ணப்பத்தில் உள்ள பொறுமை குறித்து என்னால் ஏற்கனவே ஆணையத்தில் முறையீடு தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையிலோ அல்லது முடிவு செய்யப்படவோ இல்லை எனவும் சான்றளிக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த நான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ஒரு ஜட்மெண்ட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு தடவை தான் நம்ம வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம பதிவு பண்ணோம். என்னடாது இவ்வளோ நாள் வந்து நம்ம அப்பீல் பண்ணியும் பெண்டிங்கில் இருக்க, மறுபடியும் இந்த நான் கம்ப்ளைண்ட் அனுப்புவோம் அப்படின்னு வந்து நம்ம இது அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே மேற்கோள் காட்டிக்காங்க. இந்த வழக்கு சம்மந்தமாக நான் இப்போ தான் முத முதல் வந்து என்ன செய்கிறேன், நான் வந்து அனுப்புகிறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த உறுதிமொழியில் வந்து நம்ம கீழே சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடம் நாள் போட்டுக்கிறேங்க, எந்த இடத்துல உங்கள் ஊரோ அந்த ஊர் பேர் போட்டுக்கோங்க, நான் டேட்டு போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறையீட்டுதாரன்னு கையெழுத்து, இந்த இடத்துல உங்கள் கையெழுத்து போட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபுல்லப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ஒரு செராக்ஸ் எடுத்து கட்டாயம் வைத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. ஒருவேளை இப்போ சொன்னது மாதிரி வரலை, வழக்கு விசாரணையே வரலை, மறுபடியும் வந்து இந்த நான் கம்ப்ளைண்ட் அவங்க எடுக்கலை அப்படின்னா மறுபடியும் நம்ம தகவலானதுக்கு இது நினைப்பூட்டுவதற்கு நாம் என்ன செய்யலாம்னா இந்த செராக்ஸை பின் பண்ணி அனுப்ப முடியும். ஸோ இந்த பிடிஎஃப் வேணுமா நம்ம வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உறவுகள் எடுத்து மறக்காமல் பயன்படுத்திங்க. இதை குறித்து மேலான தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தேவை, ஆர்டிஐ குறித்து மேலான தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், முடிஞ்ச வரைக்கும் தீர்வு செய்ய கடன்பட்டுள்ளோம். மீண்டும் நல்ல தகவலோடு உங்கள் வேறொரு வீடியோ மூலம் சந்திக்கிறேன். நன்றி.